வணக்கம். இன்றைக்கி நம்ம நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீட்ஸ் அப்படின்னா நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது புதிய தொழில் முனைவரை உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்கடன் வழங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த நீட்ஸ் ஸ்கீம். இது யாரால் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழக அரசு இதை செயல்படுத்துது. இந்த திட்டத்தின் மூலியமா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு 25% சப்சிடியோட லோன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த லோனுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஒன்று, தொழில் சார்ந்த கல்வி நீங்கள் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு டிகிரியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அதிகபட்சமாக 45 இருக்கணும். ஸோ 21-45 இருந்தால் மட்டும்தான் இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள். எந்தெந்த செக்டார் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ் செக்டார்ஸ். ஸோ இந்த ரெண்டு செக்டார்ஸும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உற்பத்தி சார்ந்தும் சேவை சார்ந்த தொழில் மட்டும்தான் நம்மளோட அரசு இந்த ஸ்கீம் வழியாக நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் கடை வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஸ்கீம் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட். இந்த ஸ்கீம் வழியாக எவ்வளோ நம்ம லோன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,20,00,000 வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும். அதே இது நீங்கள் சேவை சார்ந்த தொழில் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சமாக 50,00,000 வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 10,00,000 மேலே தான் நீங்கள் எடுக்க முடியும். 10,00,000 கீழே நான் வந்துட்டு லோன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் எவ்வளோ வட்டி போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக ஆர்பிஐயோட ரூல் படி 9%-12% வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 9%-ல் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. சப்சிடி, அதாவது மானியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மானியமை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1,00,000 நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 25% கிட்டத்தட்ட 25,00,000 உங்களுக்கு மானியமாக போயிடும். ஆக மொத்தம் நீங்கள் 75,00,000 மட்டும்தான் நீங்கள் வங்கிக்கு கடனாக கட்டணும். அடுத்ததாக இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், 3-லிருந்து 5 நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் இல்லை, தொழில் சார்ந்த எந்த கடன் வாங்கினீங்கனாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, எங்களோட தொழிலுக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னா நம்மளே வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்படி இல்லைன்னா நேட்டிவிட்டி. ஸோ இது மூணுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மூணில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை டிப்ளமா முடிச்சிருக்கலாம், இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கலாம், அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது டிசியாக இருக்கலாம், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கோட்டா இருக்குது. நீங்கள் பிசியாவோ எம்பிசியாவோ எஸ்சிஎஸ்டியாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சிறப்பான சலுகைகளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கடைசியாக ஜிஎஸ்டி கொட்டேஷன், நீங்கள் வாங்கக்கூடிய மிஷினுக்கு கொட்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த 6 டாக்குமெண்ட்டும் ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீமுக்கும் சரி வேறு எந்த ஸ்கீமுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். சரி ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி லோன் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அஃபிஷியல் சைட்டுக்கும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் PDF ஃபைலில் மாற்றி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக PDF ஃபைலில் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்ஸில் யாரெல்லாம் அப்ளிகபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருப்போம். ஸோ எஜுகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், ஸோ என்ன ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும், ஸோ எல்லாமே போட்டிருப்போம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு போட்டிருப்போம். கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ப்ரிப்பேர்
கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் ஃபைலாக, தமிழ்லேயே டிஸ்பிளே ஆகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த தகவலை படித்து விட்டேன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் அதை வந்து முதலே படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தகவலை படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்றத டிக் பண்ணிட்டு மறுபடியும் ப்ராசீட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆப் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிங்கிள் ஓனர், அதாவது ப்ரொப்ரேட்டராகவும் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப் வச்சும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். நான் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கொடுக்குறேன், கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ரொப்ரேட்டர்ஷிப் சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், உங்கள் நேமு அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டிசி, உங்களோட ரேஷன் கார்டு, அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது எஸ்சிஎஸ்டி பிசி எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஃபைலாக வச்சுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம மாவட்ட தொழில் மையத்துக்கு போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லோன் ப்ராசஸ், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு பாருங்கள், நான் ஒரு 6 ஸ்டேஜ் வச்சுருக்கேன். இந்த 6 ஸ்டேஜில் தான் உங்கள் லோன் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6 ஸ்டேஜையும் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா. அப்ளை பண்ண உடனே உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே டிக் ஆஃபீஸ்க்கு போகும். டிக்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களை நேரில் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க்குக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் யார், என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு சாங்ஷன் லெட்டரை டிக் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. டிக் ஆஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்துட்டு ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். ஸோ இந்த இப்போ கொரோனா பீரியட் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்லைனில் ட்ரைனிங் இருக்காது, எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங்காக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டோடைய உங்களோட லோன் அமௌண்ட்டையும் சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்கீமில் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் இந்த சர்வீஸில் தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் இல்லை ஃபோன் நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்பிளே பண்ணியும் காட்டுறேன், எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் முழு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க sketchcad.in அப்படின்ற வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே தொழில் பண்ணணும், எல்லாருமே வளரணும், அதுதான் சரியான பொருளாதாரம். சில பேர் மட்டுமே முதலாளியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பொருளாதாரம் வளரவே வளராது. ஸோ அதனால் எல்லாருமே லோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக தொழில் பண்ணி அந்த லோனை அடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். லோன் எடுத்தால் மட்டும் போதாது, அந்த லோனை கரெக்டாக அடைக்கிறதுக்கான வழியையும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ஸோ இதே டவுட்ஸ் இருந்தனா கண்டிப்பாக உங்களை கேட்கலாம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.